ஹலோ கைஸ் இந்த வீடியோ கொஞ்சம் மனசுலேருந்து பேச போகிறேன் ஸோ யாரும் அஃபென்ஸ் எடுத்துக்காது ஒரு வீடியோவே பாருங்கள் பட் ஸ்டில் ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்ருக்கீங்கடா சீரியஸாக ஏன்னா ஒருத்தர் வந்து வேர்ல்டு ரைட் போயிட்டுருக்காரு அவர் வேர்ல்டு ரைடு வந்து ஃபுட்டேஜு மோட்டோ லாகிங் பண்ணுவாரா மோட்டோ லாகிங் கமிட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருப்பாரா ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அல்டிமேட் டீம் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் ஃபேன்ஸாக இருப்பீங்க நிறைய பேர் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே அல்டிமேட் டீம் என்னன்னா வேர்ல்டு ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு ரைட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை நம்ம இங்கேருந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ புலம்பிட்டுருக்கோம் ஆனால் ஒருத்தர் வேர்ல்டு ரைட் என்ன எங்கள் லே லதாக் ரைடே வந்து எத்தனை பேருக்கு ட்ரீம் இருக்குது பட் ஸ்டில் அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் தாண்டி வேறு எங்கேயோ இருக்குது நம்ம வேர்ல்டு ரைடு ஸோ அது பண்ணிகிட்ருக்காருங்க 100+ கண்ட்ரிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு ஆல்ரெடி வந்து அந்த ட்ரான்ஸ் ஐபீரியன் ரூட் அதெல்லாம் முடிச்சிட்டாரு தப்பாக சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க பட் ஸ்டில் நான் வந்து ஏன் இப்போ வந்து பேசுகிறேன்னா ஏன்னா நான் வந்து மோட்டோ லாகிங் ஸ்டார்ட் பண்ணும் தமிழ் கம்யூனிட்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா செரி விலாக்ஸ் மட்டும்தான் ஸோ அவர் வந்து வேர்ல்டு ரைட் போயிட்டு ரைட் பண்ணாமல் ஒரு வீடியோ அழுது பேசிகிட்ருக்காரு டஸ் இன் மேக் சென்ஸ் மேன் பார்க்குறதுக்கு நல்லா ரொம்ப கேவலமாக இருக்குது பாவமே ஒருத்தர் வந்து காட்டின் ராஜா மாதிரி ஒரு காலத்தில் இருந்தார் அவரை போய் இப்படி பண்ணி வச்சுருக்கோமேனு சொல்லிட்டு ஸோ அட்லீஸ்ட் நான் வந்து சப்போர்ட் கேட்கலாம் நான் வந்து இந்த வீடியோலாம் பண்ணலைங்க பட் ஸ்டில் நம்ம யோசித்தா ஒரு சில தாட் ப்ராசஸ்லாம் மாறும் ஏன்னா மோட்டோ லாகிங் வந்து ரொம்ப கேவலம் மாறிட்டு இருக்குங்க நான் சொல்ல அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் ஒரு மோட்டோ லாகிங் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ புரியும்னு நினைக்கிறேன் பை லவ் யூ